ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கேப்பமாவை வச்சு ஒரு உருண்டை தயார் பண்ண போகிறோம். கேப்பக்களி உருண்டை. அதுக்கு நான் ஒரு டம்ளர் கேப்பமாவை எடுத்திருக்கேன். நல்லா கோபுரமாக அளந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கீங்களோ இல்லை எந்த அளவு எடுக்கீங்களோ அதுக்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மோர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோரையும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து அளந்து நாம் இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு நம்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட 4 மிளகாய் வெத்தல் பிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பல்லாரியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம மோரும் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிற கேப்பமாவை ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு மோர் 1 டம்ளர் இருந்தது, கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் நாம் இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த களி உருண்டையை நாம் கைவிடாமல் கிண்டி எடுத்துகிட்டு வரதுல தான் இருக்குது. 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாக வந்துட்டு நாம் கைவிடாமல் இதை கிண்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய்ப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா சேர்த்து கிண்டிட்டு வந்துடலாம். நான் எதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா, இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், உருண்டையை பிடிச்சி வைக்கணும் அப்படி அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் மோரும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்மளோட கேப்பை களி ரெடி ஆகிட்டு இது ஆறின உடனே கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். நம்மளோட கேப்பை களி ரெடி ஆகிட்டு இதில் உள்ள புளிப்பு, அதாவது மோரில் உள்ள புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து புளிக்குழம்பு, வெந்தயச்சார் இல்லை நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு இந்த மாதிரி வச்சு இது கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.